வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அன்பின் மொழி, இது வந்து இயல் 9 10 வகுப்பில் தமிழ் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துடைய மதிப்பீட்டு கணக்கெலாம் பார்க்கலாம். பார்க்கலாமா? திறனறிவோம் பல உள் தருக. இவர் தலையில் எழுதியதோ கற்காலம் தான் எப்போதும். இவ்வடிகள் கற்காலம் என்பது, இவ்வடிகளில் கற்காலம் என்பது எது அப்படின்னா தலையில் கல் சுமப்பது, அதான் சித்தாளு. பாடமே நமக்கு சித்தாளு தான், இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணுங்கள். பூக்கையை குறித்து பூவை புரிவோடு காக்க என்று கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். இதில் இருந்தது வாய்மை மலை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி வந்து உவமை அணி. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணுங்கள். கலையில் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். அது பாருங்கள் குருவினா. தீபக அணியின் வகைகள் யாவை பார்க்கலாமா? ஓங்க புக்கில் 221 பக்கம் வாங்க பாருங்கள். முதல் நிலை தீபகம், இடைநிலை தீபகம், கடைநிலை தீபகம் என்னும் 3 வகையாக வரும். இதுதான் நீங்கள் முதல் கேள்விக்கு ஆன்சர். நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு. இத்தொடரை இரு தொடர்களாக்கு பாருங்கள். முதல் தொடர் வந்து நான் எழுதுவதற்கு தூண்டுதல் உண்டு, நான் எழுதுவதற்கு தூண்டுதலுக்குரிய காரணமும் உண்டு. இதை 2 வரியாக நான் கேட்கிறேன். காய்மணி யாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் ஊமை உணர்த்தும் கருத்து யாது? உங்கள் புக்கில் 214 பக்கம் வாங்க. அதாவது நெல் மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவம் மலைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்துவிட்டதைப் போல நான் இப்போது தன் தாயை இருந்து வாடுகிறேன். இதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா தாயார் எலிசபெத் அவர்களை இழந்து வாடுகிறார். இதுதான் அதில் எழுதணும். அவர் தாயை இழந்து வாடுவது தான் அங்கே வந்து காட்டியிருக்கு. சரியா? அன்பு மரணம் உடைத்தான் இல் வாழ்க்கை பண்பு பயன்பது இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியின் இலக்கணம் யாது? புக்கில் 222 பக்கம் வாங்க. அன்பு மரணம் இந்த குரலை, இந்த குரலுக்கு என்ன அணி அப்படின்னா நிரல் நிறை அணி. நீங்கள் வந்து இதை எழுதுங்க. அடுத்து 2 படம் கொடுத்துருக்கு. இவங்க வந்து வியாபாரம் பண்ணாங்க, அதாவது கஷ்டப்பட்டு. இவங்க வந்து ஒரு ஏழையானவங்க, கஷ்டப்பட்டு வியாபாரம், அதாவது வேலை பார்க்கவங்க. இவங்க வந்து தலையில் சுமையோட வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க வந்து வசதியாக இருக்காங்க. இவங்க வந்து என்னென்னா பட்டம் பதவிங்க தலைக்கணவங்களுக்கு இருக்குது. இது தலைக்கணம், இதுவும் தலைக்கணம் தான். ஆனால் வித்தியாசம் பாருங்கள், இது சுமை, இது வந்து தலைக்கணம். பாருங்கள் என்ன பண்ணுறது. வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார். பாருங்கள், அதாவது வசதியாக இருக்கவங்க தலைக்கணத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் இடையில் ஏழ்மையாகி தலையில் கல் சுமந்து தலைக்கணமாக வாழ்கிறார். இதுதான் அதனுடைய பொருள். அடுத்து சிறுவினா. சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக. இடம் சுற்றி பொருள் தருக. இல்லை, இடம் வந்து சித்தாள் என்னும் தலைப்பில் நாகூர் ரூமி எழுதியுள்ள கவிதை இப்படி இடம்பெற்றுள்ளது. பொருள் என்னென்னா சித்தாள்களின் துன்பங்களை செங்கற்கள் அறிவதில்லை. சரியா? விளக்கம். அடுத்த வேளை உணவுக்காக சுமைகளை இறக்காமல் சுமக்கும் இவர்களின் மரணம் கூட சிறிதளவே சலனத்தை ஏற்படுத்தும். பல இன்னல்களின் நடுவே தன் வாழ்வை தொலைக்காதிருக்க சுமை சுமக்கும் சித்தாள்களின் மனச்சுமையை செங்கற்களும் கற்களும் அறியாது. இதான் அதனுடைய விளக்கம். நீங்கள் இதிலிருந்து இதுவரைக்கும் செய்யுங்க. ஜெயகாந்தன் தம் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்திரன் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதை மாந்தர் வாயிலாக விளக்குக. ரயில் நிலையத்திற்கு வெளியே இருந்த பிச்சை கண்கதா கண் இல்லாத ஒரு ஆள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி வெளியிருக்காங்க. 2 அவர் போட்டார். அதை பெற்றுக்கொண்டவர் கைகள் குவித்து சாமி நீங்கள் போகிற வழிக்கெல்லாம் இருந்திருந்தாலோ அல்லது தர்மம் செய்த ஓரணாவை எடுத்து சென்றிருந்தாலோ விபத்துக்குள்ளான ரயிலில் தான் சென்றிருப்பான். தர்மம் தலைகாக்கும் என்பதை தர்மம் செய்தவன் உணர்ந்தான். தன் தர்மம் தந்தவனும் அதை பெற்றவனும் மனதார் வாழ்த்தும் நன்மாந்தர்களின் சிறப்பு கூறுகளாகும். சரியா?
அடுத்து கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு எவ்வாறு ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணி அமைவதை எடுத்துக்காட்டுக. இரநூற்றி 21 பக்கத்தில் பாருங்க, தற்குறிப்பேற்ற அணி இதிலேருந்து நீங்கள் வாங்க, அந்த எடுத்துக்காட்டு எழுதுங்க, பாடல் பொருள் எழுதுங்க, அணி பொருத்தம் எழுதி இதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும். நெடுவினா கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. இந்த கொஸ்டின் வந்து நான் ஒரு 5 தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த தலைப்புக்கு கீழே நான் குறிச்சு விடுதா நீங்கள் என்ன செய்யுங்க எழுதிடுங்க. பக்கம் 214 எடுத்துக்கிடுங்க. நான் கொடுத்த தலைப்பில் முதல் தலைப்பு எழுதிக்கிடுங்க. எழுதிட்டு இதிலிருந்து இது வரைக்கும் குறிங்க, முதல் தலைப்புக்கு. ரெண்டாம் தலைப்பு எழுதிட்டு இதிலிருந்து இது வரைக்கும் குறிங்க. மூன்றாம் தலைப்பு போட்டு இதிலிருந்து இது வரைக்கும் வாங்க. நான்காம் தலைப்பு போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே குறிச்சிருங்க. ஐந்தாம் தலைப்பு போட்டு புலம்பி அப்படிங்கிறத புலம்பலை அப்படின்னு சொல்லி புலம்பலை கேட்டு இந்த ரெண்டையும் அடிச்சிருங்க. கேட்டுங்கிறது வரட்டும், புலம்பலை கேட்டு பல்வேறு இதிலிருந்து இது வரைக்கும், சரியா? அதுதான் ஆன்சர். அடுத்து ஜெயகாந்தன் நினைவு சிறப்புகளை வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது, அதற்கான ஒரு சுவரட்டியை வடிவமைத்து அளிக்க. இப்போ வந்து ஒரு போஸ்டர் ஒரு நோட்டீஸ் அடிக்க சொல்லியிருக்கவங்களை நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் கொடுத்து அடிக்க முடியும், ஆனால் பரீட்சையில் அப்படி செய்ய முடியாது. அதனால் பரீட்சைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு மாடல் வரைஞ்சி காட்டுதேன், அதில் நீங்கள் என்ன செய்யுங்க வரைஞ்சிருங்க, சரியா? பாருங்கள் சுவரொட்டின்னு தலை போடுங்க. கங்கா வார இதழ் நான் போடுறேன், நீங்கள் பேரை வேணால் மாற்றிக்கலாம். வெளியிடும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிடுங்க. ஜெயகாந்த் நினைவு சிறப்புதல் இதை அப்படி எழுதிடுங்க. எழுந்து அவருடைய படம் வரையணும், படம் வந்து உங்களுக்கு வரைய முடியாதனால அதில் ஜெயகாந்தன் உருவப்படம் அப்படின்னு எழுதிடுங்க. வெளியீடு தேதி நீங்கள் என்றைக்கு எழுதிங்களோ அந்த தேதியை போடுங்க. அதுமாதிரி 100 பக்கங்கள் நீங்கள் பக்கம் வேணாலும் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். விலை 30 ரூபா போட்டுங்க, நீங்கள் 50, 100 அந்த மாதிரி போட்டுக்கலாம். உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, இந்த வாழ்க்கை வரலாறுங்க தலைப்பு எல்லாமே என்ன செய்ய இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க காட்டுங்க. இனி இதை நல்லா டிசைன் பண்ணிக்கலாம். நான் சும்மா லைட்டாக தான் கோடு போட்டு வரேன், நீங்கள் அழகாக பூக்கள் மாதிரி போட்டு என்ன செய்யலாம், ஒரு நோட்டீஸ் ஒரு கிரீட்டிங்ஸ் மாதிரி நீங்கள் நினச்சிடலாம், இது பண்ணலாம், சரி? இதில் வந்து எந்த ப்ரெஸ்ஸில் நீங்கள் கொடுத்துருங்க அங்கே அந்த மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ் போட்டுக்கலாம், உங்கள் ஃபோன் நம்பர் எழுதிக்கலாம். இந்த மாதிரி இதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், சரியா? ஒரு சிறப்பு இதில் பாருங்கள் அதில் என்னென்ன போட்டுக்குன்னு பார்த்தா அதுபடி நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மாதிரி கவர் பண்ணி எழுதுங்க. அழகிய சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுங்க. பக்கம் 216 ஒருவர் கதை இருக்குது. இந்த கதை ஃபுல்லாக பெரிய கதையாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருத்தர் அந்த கதையை வந்து வாசித்து பார்த்துருங்க. கதையில் என்ன கருத்து இருக்குது அப்படின்னு பார்த்துருங்க. பாட்டு இதுக்கு முன்னுரை எழுதுங்க. முன்னுரை பாருங்கள், இந்த கதைக்கு வந்து ஒரு முன்னுரை போடுங்க. ஒரு அன்பாளர் இந்த மாதிரி சைடு தலை போடுங்க. பண்பாளர் முடிவுரை நீங்கள் வேறு தலைப்புலாம் கொடுத்துக்கலாம். முன்னுரை முடிவுரை இதே தான் இருக்கணும். இடையில நீங்கள் வேறு தலைப்பு நினச்சிக்கலாம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த கதை எவ்வளோ சுருக்கணுமோ நீங்கள் நினச்சிங்க, சுருக்கி எழுதுங்க. உங்களுக்கு ஒரு பக்கமாக 1.5 பக்கமாக எழுத முடியுமோ அது வரைக்கும் செய்ய. கதை வந்து உங்களுக்கு ஒரு 4 பக்கத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 பக்கத்தை 1 பக்கம் நெடுவனாக்கு நீங்கள் எவ்வளோ எழுதுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி முடிங்க, சரியா? முடிவுரை போட்டு முடிச்சிடணும், முன்னுரை போட்டு ஆரம்பிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.